சொல்லிக்கலாம், நிறைய பேரோடைய லவ் ஸ்டோரி கேட்கலாம். லைவ் வர எல்லாருமே அவங்களோட லவ் ஸ்டோரி, அவங்களோட கஷ்ட ஸ்டோரி, எல்லா ஸ்டோரியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேபி இந்த லைவ் நீங்கள் பார்க்க வந்திருந்தீங்க, நான் போனதுக்கப்புறம் லைவ் கட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கூட லைவ் எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வாங்க திரும்ப அவங்க லவ் ஸ்டோரியை பற்றி பீஃபாக பேசலாம். ஒன் சைட் லவ் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறதே ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆமாம், என்ன பண்ணுறது, ஒன் சைட் லவ் பண்ணி நம்மளே போய்ட்டு எல்லாம் பண்ண வச்சுருவாங்க. அவங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நம்மளே பண்ண வச்சு. அதை மாதிரி தான் என் ஃப்ரெண்டு ஒன் சைடில் ஒருத்தர் லவ் பண்ணிட்டு இருந்தான். அவன் பாட்டு என்ன, அந்த பையன் வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டான். அவங்க படும் தொல்லைங்க. பட் நீங்கள் டபுள் சைட் தானே, ஒன் ஹவர் கரெக்டாக லைவ் முடிச்சிடலாம் அப்படின்னு இருக்கேன். நான் 20 மினிட்ஸ் பேசலாம், ஓகேவா? ஓகே, டபுள் சைனா, ஓகே. மேரேஜ் எப்போ? 5 இயர்ஸாக லவ் பண்ணுறேன்றீங்க, மேரேஜ் எப்போ? இதுவே ரொம்ப லென்த்தாக போகுது இல்லை, 90s கிட்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து 26 or 25 இருக்கும்னு நினைக்கிறேன். சத்தியமாக இன்ட்ரெஸ்டே இல்லைங்க, அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க, டான்ஸிங் பார்ட்னர் தான் எனக்கு வேணும் ரொம்ப அப்படிங்கிறது டான்ஸு. அதனால் வந்து டான்ஸிங் பார்ட்னர் இருந்தால் ஓகே அப்படின்னு. லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஸ்டேட்டாக மேரேஜ் தான். மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்து லவ்வர் தான் பார்ப்போம். ஒரு ஹாப்பியான ஒரு பார்ட்னராக இருக்கணும், செம்மையாக என்ஜாய் பண்ணணும். எனக்கு எல்லா இடத்துக்கும் போய் சுத்தணும், அதுதான் என்னோடய தாட்ஸ். ஒரு பொறுப்புள்ள ஒரு பையனை சூஸ் பண்ணிடுவேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மதுரை மீனாட்சி அம்மன், கடவுள் அழகர் மதுரை. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, உங்கள் வீட்டில் சமாளிச்சிட்டிங்களா? ரெண்டு பேருமே வந்து இப்போ ஓகே, ஹிந்துனா ஹிந்துவாக இருக்காங்க, அந்த மாதிரி வேரியஸ் இருக்கா? அந்த மாதிரி இருந்தால் கொஞ்சம் தான் டிலே பண்ணுவாங்க, ஆனால் அதெல்லாம் இல்லை அப்படின்னாக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈஸியாக முடிச்சிடும். கண்டிப்பாக சண்முகம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வரும், சரியா? வந்து அதை பார்க்குறேன். அதிர விடும் தண்டா மதுரை சிந்து அப்படின்னு ஒரே கேஸ்ட் தானா? கேஸ்ட் பார்க்குற ஆள்லாம் கிடையாது. உங்களுக்கு எவ்வளோ ப்ராப்ளம் வரும்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்குல்ல, நம்மளுக்கு அவ்வளோ இந்த கேஸ்ட் இஷ்யூலாம் இல்லை அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையுமே இல்லை, இருக்காது, ஈஸியாக ஒரு ஆளை முடிச்சிடலாம். அதுலேயும் பிரச்சனை பண்ணுறாங்க நிறையா பேர். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இந்த கதையை நான் எல்லாத்தையும் சொல்லணும்னு, யார்கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியல, நான் அதிகமாக பேசுகிறதே யாருக்கிட்டமே இல்லை. லைவில் பேசுகிறேன்னா அதுக்கப்புறமா வந்து எடிட்டிங் சேனல்ஸ் இதே தான் என்னோடய வேலையே, ரிட்டன் ப்ரொடெக்டடான வேலையை இது தான். இப்போ கூட பார்த்தீங்கன்னா எடிட்டிங்கோட டைம் எடுத்து தான் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க லவ் பண்ணாங்க, இந்த மாதிரி தான் ஒரே கேஸ்ட் தான், எல்லாமே ஓகே தான். பட் அந்த பொண்ணுடைய வீட்டில் அந்த பையன் வந்து ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல. கல்யாணம் பண்ணி கொடுக்காம விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க, அந்த பொண்ணை அவங்க வீட்டிலே வச்சுருந்தா கூட பிரச்சனை இல்லை. வீட்டிலே வச்சு அந்த பொண்ணுக்கு பாய்சன் கொடுத்து சாவடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக நான் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஊர் தான் அவங்க. இவங்களெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படிலாம் தோணும் தெரியுமா? ரொம்ப எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஆக்சுவலாக க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியிருந்தாங்க, கையெல்லாம் கிழிச்சு இந்த எண்ணெய்லாம் போட்டிருந்தானே அந்த பொண்ணு தான் அவங்க. லாஸ்ட்டாக கொஞ்ச நாளாக என்கிட்ட பேசலாம், அவங்க வீட்டில் பேசுவானு சொன்னதுனால சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசாமலே விட்டுட்டேன். எனக்கு இப்போ தோணுச்சு, அதாவது ஈகோலாம் எடுத்து போட்டுட்டு நம்ம போய் பேசியிருக்காங்க, பேசியிருந்தா இப்போ உயிரோடு இருந்திருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு.